Hi friends, welcome to AADHVI'S kitchen. இன்னைக்கு AADHVI'S kitchen ல chicken biryani எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க தயவு செஞ்சு subscribe பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள bell பட்டனையும் மறக்காம press பண்ணிருங்க. இப்போ chicken biryani பண்றதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துர்க்கேன். அது கூட 3 தக்காளி medium size எடுத்துர்க்கேன். 4 பச்சை மிளகாய், chicken ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் ஸ்பைசஸ். இப்போ பாத்திரம் வச்சிட்டு அதுல தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நெய் ரிச்னஸ் கொடுக்கும். இது கூட வந்து ஒரு பிரிஞ்சி இலை, வரமிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் லைட்டா வறுத்ததுக்கப்புறம் வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட வெங்காயத்தை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் கலர், எல்லோ ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட 100 கிராம் தயிர், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-10 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. இப்போது இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வேணும்னா 2 கீரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் சிக்கனை வந்து இது கூட சேர்க்குறேன். நான் 3/4 கிலோ ரைஸ்க்கு 3/4 கிலோ சிக்கன் சரி பாதியாக போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு சிக்கன் வந்து நல்லா வேக விடணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, சிக்கன்லேருந்து வர அந்த தண்ணியே போதும். அடிபிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கணும். இப்போ நான் மூடி வச்சு வேக வைக்கிறேன். இப்போ சிக்கன் வந்து பாதி குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வேக வைக்கிறேன். வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் போட்டு, உங்களுக்கு வேணும்னா நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் சீரகம், 2 பிரிஞ்சி இலை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி கொதிக்க வச்சு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து அதில் சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே வேக விடுங்க. வந்து ரைஸ் வந்து ஒரு 70% குக் ஆனால் போதும் நமக்கு. நாம் ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிறதுனால சீக்கிரமே வந்து வெந்துடும். இந்த பதத்துக்கு வெந்தால் போதும் நமக்கு. இப்போ அந்த ரைஸை வந்து சிக்கன் மேலே எடுத்து ஒரு கரண்டியாக போட்டு இந்த மாதிரி விரவி விட்டுட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் விட்டு மூடி போட்டு மூடிடணும். தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு தீயை வந்து சிம்மில் வச்சிடணும். தோசைக்கல் மேலே இந்த பிரியாணி குண்டானை எடுத்து வச்சு அது மேலே ஏதாவது ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிடணும். இப்படி தான் நான் எப்போவும் போடுவேன். நீங்கள் உங்கள் மெத்தடில் வேணால் பிரியாணிக்கு தம் போட்டுக்கோங்க. இதுதான் ரைத்தா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். துருவனை கேரட், துருவனை வெள்ளரிக்காய், அது கூட தேவையான அளவு சால்ட்டு, தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு வந்து வெங்காய பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் ரைஸ் வந்து எவ்வளோ அழகாக குக் ஆகிட்டு எப்படி இருக்குன்ட்டு. இப்போது ஒரு கரண்டி, ஃப்ளாட்டான கரண்டியாக எடுத்துட்டு
ரைஸ் உடையாத அளவுக்கு லைட்டாக புரட்டி புரட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். யம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.